அன்பார்ந்த வான்வலர் நேயர்களே உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற தலைப்பு கடவுள் பயம் குறைந்திருக்கிறது அதை சரி செய்வது எப்படி என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கின்றேன் அன்பானவர்களே நாம் அன்றாடம் பார்க்கின்ற நிகழ்வுகளிலே சக மனிதன் சக மனிதனை எப்படி பார்க்கிறான் என்ற ஒரு நிலையை எண்ணி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இயற்கை அழிவுகளுக்கு மத்தியிலே மனிதனே சக மனிதனை பல நிலைகளிலே வருத்தெடுத்து அளிக்கின்ற எல்லாம் நாம் பார்க்கிறோம் பாலியல் வன்கொடுமைகள் இளைஞர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாவது ஒரு சில பணத்திற்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிவது இப்படி பல நம் கண்முன்பாக நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கடவுள் பயம் யாருக்குமே இல்லை என்று ஒரு வார்த்தை சாதாரணமாக நாம் சொல்லிவிட்டு கடந்து போய்விடுகிறோம் ஆனால் கடவுள் பயம் குறைந்ததற்கான அல்லது குறைவதற்கான காரணங்கள் நம்மை சுற்றிலும் நிறைய இருக்கிறது நாம் பழகுகிற பழக்கம் அல்லது நாம் சந்திக்கிற மக்கள் அல்லது நாம் நம்முடைய சமூகத்தில் பார்க்கிற அவலை நிலைகள் நம் கண்முன்னே நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் இவளை எல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா அப்படி இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்ற ஒரு கேள்வி நாம் கேட்டுக்கொள்வோம் அன்பானவர்களே இங்கே பல நிலைகளிலே மனிதனுடைய மனம் குறுகி போய் உள்ளதா என்ற ஒரு கேள்வி மத்தியிலே தான் கடவுள் பயம் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இதற்கு காரணம் இந்த சமூக அவலங்கள் அல்லது கொடும் குற்றங்கள் பலவிதமான வஞ்சிக்கின்ற நிலைகள் இதற்கெல்லாம் காரணம் கடவுள் பயம் இல்லாததே என்று யார் பேசினாலும் அவருடைய வாயிலிருந்து இதுதான் கருத்து வெளிப்படுகிறது அப்படியானால் இதை சரி செய்வது எப்படி என்று பலரிடத்தில் நான் கேட்கிற பொழுது ஒருவர் இடத்திலே சொன்னார் இதற்கு கடவுள் கண்ணை குத்தி விடுவார் என்று நாம் சொல்லலாமே இப்படி கடவுளுக்கு பயமில்லாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களை சாட்டை எடுத்து அடிப்பாரே இப்படியெல்லாம் சொல்லலாம் என்று கருத்து சொன்னார்கள் ஆம் அன்பார் உணர்வுகளே அது எத்தனை முற்றிலும் உண்மையாக இருக்கிறது என்பதை கூட நாம் இன்றைக்கு மறுக்க மறைக்க இயலாதவர்களாகவே இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் மார்ட்டின் லுத்தர் சாஸ்திரியார் அவர்கள் கல்லாதோர் வேதம் என்று அழைக்கப்படுகிற சிறிய கத்தவிக் பத்து கற்பனைகளுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது அவர் முதல் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அதற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் செய்ய வேண்டியது கடவுளுக்கு பயப்படுவது என்பது ஆனால் இன்றைய சூழல்கள் அது கிறிஸ்தவ குடும்பங்களாக இருந்தாலும் சரி இப்போ சமூக பல குடும்பங்களை பார்க்கிற பொழுது பயம் இல்லாத ஒரு சூழலையே நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் உதாசீனமாய் அலட்சியமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து அதனோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு தண்டனை ஒருவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கிற பொழுது அவன் பணம் செலவழித்து எளிதில் அதிலிருந்து விடுதலையாக வெளியே வருகிற பொழுது நமக்கு இந்த கேள்வி வருகிறது அப்போ கடவுள் பயமே இல்லையா உங்களுக்கு கடவுள் பயம் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி செய்திருப்பீர்களா என்றெல்லாம் நாம் வினவுகிறோம் ஏன்னா கண்பான ஆண்டு மக்களே கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கடவுள் தருகிற நன்மைகள் எத்தனை என்பதை நாம் திருமறையில் பார்க்கிறோம் அவர்களுக்கு விடுதலை உண்டு தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது சாதராக் மேஷாக் ஆபேத் நேகோ இவருடைய வாழ்க்கை அரசனுக்கு எதிரான செயலை அவர்கள் செய்ய துணிந்தபோது தன்னுடைய உயிர் போய்விடும் என்ற நிலையிலேயும் கூட அவர்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததினாலே அவர்கள் வேதத்திலே நற்பெயர் பெற்றவர்களாக இன்றைக்கும் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை கடவுளுக்கு பயப்படுகிற வழியிலே நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் மோசே ஒரு நல்ல தலைவனாக வருவதற்கு கடவுளுடைய பயம் இருந்து உதவியாக இருந்தது யோசேப்பு தீமைகள் அவனை சுற்றி வந்தபோது செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தபோது அதிலிருந்து அவன் ஓடி தப்பித்து அந்த சூழ்நிலையின் மத்திலும் கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தான் ஒரு தேசத்தின் அதிபதியாக மாறினான் என அன்பான ஆண்டவுடைய மக்களே கத்தருடைய வார்த்தைகள் நமக்கு எச்சரிப்பும் கண்டிப்பும் கொடுக்கிறதா இருக்கிறது அது இரு புறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது எனவே வேதத்தை ஆண்டவுடைய வார்த்தையை நாம் பற்றுப்பிடித்துக் கொள்ளுகிற பொழுது நம் கடவுளுக்கு பயந்த ஒரு பிள்ளைகளாய் நிச்சயமாக மாறுவோம் ஓய்வு நாள் பள்ளியில் கத்துடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது பள்ளிக்கூடங்களில் கத்துடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது ஆறாதலையே கத்துடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி காப்பாராக ஆமேன்